வந்து சித்தர்கள், 18 சித்தர்கள் ரசவாத கலைன்னு இதுக்கு பேர் விட்டுருக்காங்க. இந்த கலை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அணுவை இன்னொரு அணுவை மாற்றி காமிக்கிறது தான் இதோடைய உண்மையான தத்துவம். இன்னைக்கு என்ன நிலைமையில் நம்ம வந்து நம்மளோட விஞ்ஞானம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆதி காலத்தில் நம்ம மூதாதையர்கள் அவங்க எப்படி இந்த ஒரு அணுவை இன்னொரு அணுவை மாற்றி காமிச்சாங்க அப்படிங்கிற சப்ஜெக்டை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ரசவாத கலையில் ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது. மருந்துக்கு தனியாக எடுத்திருக்காங்க, பற்பஞ்சந்திரங்கள் அந்த மாதிரி விஷயத்துலேயும் ரசவாத கலையில் தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி உலோகங்களை மாற்றுற விஷயமும் அதில் தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து ஆன்மீக சப்ஜெக்டும் இந்த ரசவாதிகளுக்கு உண்டானதில் தான் வச்சுருக்காங்க. இதில் வந்து இது எப்படி எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதோடைய கான்செப்ட் தான் இது. அதனால் ரசவாதத்திற்கு பற்பல மொழிகளிலும் பற்பல வழக்குகளிலும் வழங்கப்படும் பற்பல பெயர்கள் மற்றும் பிற பெயர்களையும் அவற்றின் அர்த்தம் முதலியவைகளையும் முன்னர் தெரிந்து கொள்வதனால் ரசவாதம் இன்னதென்பதையும் அதன் பயன் முதலியவைகளையும் ஒருவாறு தெளிந்து அறியக்கூடும். ஆகையால் அவற்றை சிறிதளவு விவரிக்கின்றோம். ரசவாதத்திற்கு யுனானி மொழியில் கெமிஸ்ட்ரி என்றும் அல்கமி என்றும், அரபு மொழியில் சன்னதே இக்ஸீர் என்றும் கிமியாயி என்றும், பார்சி மொழியில் கிமியா என்றும், தமிழில் ரசவாதம் என்றும், வாதம் என்றும், வேத என்றும், பௌதிகவாதம் என்றும், ரசாயனம் என்றும் சொல்லப்படும். கெமிஸ்ட்ரி என்னும் சொல்லுக்கு மூலமானது அல்கெமியாம். கெமிஸ்ட்ரி என்பதை பற்றி சற்று விவரமாய் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மற்ற சொற்களை பற்றி விவரித்த பின் அதை பற்றிய பின்னர் பார்ப்போம். செயற்கையாய் அல்லது மாறுபாடற்றதாய் பொன் முதலியவையில் செய்யும் முறைகளை கூறும் நூலுக்கு அல்கெமி என. நம் முன்னோர்களெல்லாம் பரந்த நோக்கத்துடனும் உயிர்கள் பால் கருணையுடனும் முதமையான மருந்துகளை முடிப்பது உண்டு. திடகாத்திரமாயிருந்து கடவுளை வழிபாடு செய்து நல்ல வழியில் செல்லும்படியாக மேற்படி நூல்களை வெளியிட்டிருக்க, நாம் அவர்கள் கருத்துக்கு மாறாக தன்னல நோக்கத்துடன் உலகத்தில் உள்ளவர்களை காட்டிலும் நாமே மேன்மையானவர்களாக இருக்க வேண்டுமென்னும் பேராசை வெறிதலைக்கேறி தட்டுண்டு தடுமாறி செம்மையான நெறி செம்மையற்ற நெறி இன்னின்னதென தெரியாமல் முடிவில் படுகொலியில் விழ நேரிடுகின்றது. கடவுளானவர் நமது மனநோக்கத்தை நன்றாய் அறிகின்றபடியால் அவர் உதவியின்றி நமது பேராசையெல்லாம் வீணாசையாய் முடிகின்றது. நாம் பிறர் நலத்தில் கருத்துடைமையும் உயிரிழின்பால் கருணையும் முதலிய நன்னோக்கத்துடன் நன்மையாகவும் முறையாகவும் முயற்சி செய்வோமையானால் கடவுள் திருவருள் உண்டாகி நமது கோரிக்கையும் நிறைவேற ஏதுவாகும். என்ற இரண்டு விதங்களாலும் ஆக வேண்டிய ரசவாதம் முறையின்றியும் அவ்வித்தையில் வல்லவர்களான ஆசிரியர் உதவி இல்லாமலும் எவ்வித இலகுவாய் சித்திக்கக்கூடும். மேற்கின்ற விதமாய் முறையாய் செய்யாமலும் தகுந்த ஆசிரியர்கள் இல்லாமலும் மனம் போன வழியெல்லாம் சென்று கண்டவர்களின் பேச்சை நம்பி செய்வதனால்தான் பெரும்பாலானவர்கள் சித்தி வெற்றி அடையாமல் போகின்றார்கள். இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து சரியான குரு இல்லாத வித்தை காதந்த ஊசி அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். அதே மாதிரி விஷயந்தான் இந்த ரசவாத கலைங்கிறது வந்து சித்தர்கள் பண்ணியிருக்காங்க. இந்த ரசவாத கலையை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒரு அணுவை வந்து இன்னொரு அணுவாக மாற்றி காமிச்சிருக்காங்க, ஒரு உலோகத்தை வந்து பற்பமாக்கியிருக்காங்க, அதே உலோகத்தை செந்துரமாக்குறது, அதே பற்ப அதே உலோகத்தை லவணமாக்குறது, அதே உலோகத்தை வந்து சுண்ணமாக்குறது, இந்த மாதிரி சிஸ்டங்கள் வந்து ஒரு உலோகம்தான் இவ்வளோத்தையும் மாற்றிடுவாங்க. மாற்றுறதுங்கிறது வந்து ரொம்ப மைனூட்டாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதாவது உங்களுக்கு தங்க புஷ்பத்தை வச்சே நாங்கள் சொல்லிட்டு வரோம். தங்க பற்பம்னு ஒன்று இருக்குது, அந்த தங்க பற்பத்தை தான் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து எவ்வளோ மதிநுட்பம் இருந்தால் அதை செய்ய முடியுங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. அந்த மாதிரி ஒரு தங்க பற்பத்தை வந்து அரை குறையமாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்னியை காணாமல் ஆக்கி விட்றோம் அது. ஆனால் வந்து அதை முறப்படி அதை பற்பமாக்குற விஷயத்துக்கு பேர் தான் இந்த மாதிரி ரசவாத கலையில் வரக்கூடியது. இதே இதை ஒரு இன்னொரு உலோகத்தில் கொண்டு போய் அதை எடுத்து இன்னொரு உலோகத்தில் கொடுத்து அந்த உலோகத்தை மாற்றுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் நிறைய இருக்குது. அதில் ஆய்வு பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது. அந்த ஆய்வு பண்ண விஷயங்களை பற்றி தான் இப்போ வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு வரோம். இதில் இன்னும் எவ்வளோ வகையான தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். முதல்ல ரசவாத கலை என்ன என்ன அப்படிங்கிற அறிமுகப்படுத்துறதுக்காண்டி தான்
இந்த சப்ஜெக்ட் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ரசவாத கலையில் நிறைய பிரிவுகள் இருக்குது, அதை வந்து நம்ம மறுபடி அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மூதாதையர்கள் நமக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு புலனாகும். இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க மறைஞ்சிட்டு இந்த கலையெல்லாம் சித்தர்கள் ரசவாத கலை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு ஒரு கேள்விக்குறியில் ஆக்கி நிப்பாட்டி வச்சுட்டாங்க இப்போ எல்லோரும். அப்போ வந்து இந்த ரசவாத கலையை இப்போ புதுப்பிக்க வேண்டிய ஒரு இடத்துல தமிழர்கள் இருக்கோம். நம்ம இந்த கலையை வெளியில் எடுத்து கொண்டு போகக்கூடிய நிலையிலையும் இருக்கும். அதனால் வந்துட்டு இந்த ரசவாத கலையை மறுபடி படிக்கணும், மறுபடி எல்லாம் செய்யணும், மறுபடி மருந்துகள் கொடுக்கணும் மக்களுக்கு, அதே மாதிரி மறுபடி பல வகையான ஆய்வுகள் பண்ண வேண்டிய நிலையில் இது இருக்குது. ஏன்னா இந்த ஆய்வுகளில் வந்து முழு விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம மற்ற ஆய்வுகளை பண்ண முடியும். அதனால் இந்த ஆய்வுகள் வந்து உலோகத்தை மாற்றுறது மட்டும் இல்லாமல் பல வகையான கொடுமையான நோய்களை தீர்க்கிறதுக்கும் இந்த உலோகத்தை மாற்றுற விஷயங்கள் தான் பற்பம் ஜந்துரம் லவணம் பற்பம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் இதை வந்து மறுபடி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி சுத்தி முறைகள் பண்ணணும், ஃபஸ்ட்டு எப்படி நம்ம புடம் வைக்கணும், எப்படி வந்து அந்த மருந்துகளை சுத்தம் பண்ணணும், உலோகங்களை எப்படி சுத்தம் பண்ணணும், ரசவாதத்துக்கு எப்படி பண்ணணும், மருத்துவத்துக்கு எப்படி பண்ணணுங்கிற விதிமுறைகள்லாம் நிறைய இருக்குது. இது அடுத்த அடுத்தாக்கில் வரமுறைப்படுத்தி சொல்லிக் கொடுப்பாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும்.